இன்றைய தின இதழில் நான் படத்தினுடைய கதாநாயகன் தம்பி விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு காண்டாக்ட் லென்ஸை வந்து கண்ணில் பொருத்துவது போல் ஒரு ஸ்டில். நான் விஐபி படம் பண்ணும்போது படம் முழுக்க பிரபுதேவாவுக்கு காண்டாக்ட் லென்ஸு அகர்வால் மருத்துவமனையிலிருந்து விசேஷமாக உருவாக்கி தந்திருந்தோம். கந்தசாமியில், ஆலவந்தானில் இப்படி பன்னரும் படம் போடுவது கூட எனக்கு இப்படி ஒரு சில் எடுத்து விளம்பரம் பண்ணுன்ற என்ற ஒரு சூழல் எனக்கு ஏற்படவில்லை. இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குநருக்கும் இந்த நடிகருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் திரையுலக வரலாற்றில் இப்படி ஒரு புகைப்படம் அமைந்ததாக எனக்கு தெரிந்து இல்லை என்று தான் கருதுகிறேன். நான் டி ஆர் ராமண்ணாவின் ஒரு வெள்ளி விழா படமாக எப்படி அமைந்ததோ அதுபோல் இந்த நான் படமும் மாபெரும் வெற்றி விழா படமாக அமையும். அதற்குரிய முன்னோட்டமாக செவி குளிர சீந்த மகிழ அனைவருக்கும் பாட்டு இசைமைத்து தந்த தம்பி விஜய் ஆண்டனி அவர்கள் அவருக்காக உருவாக்கி கொண்ட இந்த படத்தில் மாபெரும் வெற்றி படமாக வெற்றி இசையாக உலா வர வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Vijay Antony has been a very good friend of mine and we always used to call him Raja. Albums பண்ணுற டைமில் அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர். ஸோ நாங்கள் நைட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி மார்னிங் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி நைட் ரெக்கார்டிங் முடிஞ்சால் ஏர்லி மார்னிங் விடுப்போம். அப்போ ஐ ஹேட் டிவிஎஸ் ஸ்கூட்டி, ஸோ ஐஸ் டு கோ அண்ட் ட்ராப் ஹிம் அட் ஹோம் அண்ட் ஐஸ் டு கோ ஹோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ விஜய் ஆண்டனி இஸ் மோர் ஆஃப் மை ஃபேமிலி. அவங்க சிஸ்டர் அம்மா எல்லாருமே எனக்கு க்ளோஸ். ஸோ விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக்கு ஃபர்ஸ்ட் விட்னஸ் நான் தான். ஏன்னா அவர் வீட்டில் ட்ராப் பண்ணப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு வீட்டில் ஒரு செட்டப் வச்சுருவார் கீபோர்டில், நல்லாயிருக்கா அவங்க இருப்பார், சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. சும்மா சொல்கிறீங்களா நிஜமாக சொல்கிறீங்களா? அதில் ஒரு டவுட் வேறு சார், நிஜமாக தான் சார் சொல்லணும், நான் ஏன் சும்மா சொல்லப்போறேன்? ஸோ இஸ் டியூன்ஸ் யூஸ் டு பி ஆல்வேஸ் குட். ஸோ ஐஸ்டர் சார் நீங்கள் கண்டிப்பாக பயங்கரம் மியூசிக் டைரக்டர் ஆகிடுவீங்க, நிஜமாகவே ஆகிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஐ ஸ்ட் ஆல்வேஸ் ரொம்ப ரவுண்ட் வித் மை கேமராஸ் அண்ட் ஸ்டப் லைக் தட். ஸோ அதே போல் அவருக்கு முதல்ல முதல்ல ஃபோட்டோ எடுத்த நான் தான், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து நான் சொல்லுவேன், சார் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், சமாளியாக இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணணும்னு. ரொம்ப வெக்கப்படுவார் அண்ணா, இஸ் அ வெரி ஷை கை. சார் என்ன தெரியும் என்ன ஆக்டிங் அப்படி இப்படின்னு பார்த்து எனக்கு ஆக்டராக இருக்காரு. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல் கிவ் ஹிம் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ இது ரெண்டு விஷயம், மூணு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். மூணாவது விஷயம் என்ன, அவரை தைரியத்தை பற்றி சுந்தரி சொன்ன மாதிரி, சுந்தரி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். சுந்தரி சொன்ன மாதிரி அவர் தைரியத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நாங்கள் ரெக்கார்டிங் முடிஞ்ச அப்புறம் கூட வீட்டில் ஏதாவது கம்ப்யூட்டர் செட்டை போடி ஏதாவது யூஸ் டு கீப் ஆன் எக்ஸ்பெரிமெண்டிங் சம் மேட் ஸ்டஃப். ஸோ ஒரு நாளைக்கு அவர் சொன்னார், திடீர்னு சொல்லுவார் ஏதாச்சும், தேவி நாளைக்கு நான் கார் வாங்கலான்ருக்கேன் அப்படின்னாரு. என்னது நாளைக்கு கார் காருங்க? ஒரு பிளானிங் இருக்கும்ல, என்ன கார் வாங்கல, எது ஒரு ஒன் மந்தாவது டைம் எடுப்போம். தட் டைம் யூ ஜஸ்ட் பிகினிங், ஐ ஹேட் அ ஸ்கூட்டி அண்ட் ஹேட் அ பைக், தட்ஸ் இட். ஹி ஜஸ்ட் டுமாரோ ஐ ஃபீல் லைக் பைங் அ கார். சார் வாட் யூ மீன்? யா, அண்ட் த பெஸ்ட் பார்ட் வாஸ் ஹி டிட் நோ ஹவ் டு டிரைவ். ஓகே சார், சரி சார் வாங்கலாம் வாங்கலாம் வேணாம், இன்றைக்கி பாட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே ஹி கேம் ஹோம் இன் எ கார். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக கை தட்டணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, சக்ஸஸ்ங்கிறது வந்து என்னன்னா பண்ணி முடிச்சு அது ஹிட்டா என்ன அது மாதிரி டிபெண்டானது கிடையாது. சக்சஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறது தான் சக்சஸ். ஸோ அது அதனால அவர் ஆல்ரெடி சக்சஸ் ஆகிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ படம் ஆல்ரெடி ஹிட்டு, இனிமேல் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் டியர் ராஜா. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ராஜா சார், பிகாஸ் ஐ ஆம் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ஐம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஐ ஆம் தேங்கிங் ஆல் ஃபார் பீங் ஹியர் அண்ட் அட் தி சேம் டைம் ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் ஃபார் பீங் லேட். சில எதிர்பார்க்காத விஷயத்தை. சரிவே, தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குது, அதுலேயே தெரியுது விஜய் ஆண்டனி சார் எவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒர்க் பண்ணவங்களோடையும் சரி, ஒர்க் பண்ண போகிறவங்களோடையும் சரி, பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து இப்போ தியேட்டரில் போய் நான் டிக்கெட் கேட்க போனேன்னா எனக்கு ரெண்டு நான் கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அதான் நீ இங்கேயே இருக்கியாரு. ஸோ தன்னைத்தானே அறிந்து கொள்ள எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது. இந்த உலகத்தில் எல்லோரும் புது அட்டவுன் பண்ணும்போது எதுக்கு இவருக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க.
அப்படி எள்ளி நகையாடப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு நாள் அமிதாப் பச்சன் ஆகப்பட்டது, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு நாள் ஷாருக் கான் ஆகப்பட்டது, அப்படி விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்கள் ஆகப்பட்டது. அதனால் ஒன்று மட்டும் செய்யணும், மனசுக்கு பிடிச்ச விஷயத்த எதுனாலும் செஞ்சிடணும். மனதுக்கு பிடித்ததை செய்யாமல் கையில் கோடி கோடியாக காசு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து நான் இத்தனை கோடி வச்சுருக்கிறேன், இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ பொருள் வச்சுருக்கேன், புகழ் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் மனசில் நினச்சதை பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை அப்படின்னா அது அவசியமே இல்லை. அந்த பணமும் அந்த பொருளும் நமக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ மனதில் நினைத்ததை சரியாக செய்யணும், அதுக்காக எவ்வளோ எஃபர்ட்னால எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வந்து அந்த எஃபர்ட் எடுத்திருக்கிற விஜய் ஆண்டனி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றதை நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் இசை குடும்பத்திலிருந்து புதிதாக வளர்ந்திருக்கும் நடிகராகவும் பெரிய தயாரிப்பாளராகவும் வெற்றி அடைய முதலில் விஜய் ஆண்டனி சாருக்கு எங்களது வாழ்த்துக்கள். அதே போல் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, விஜய் ஆண்டனி வந்து மறுபெயர் ஒன்று உண்டு, என்னன்னாக்கா புதுமை. எப்பவுமே ஒரு பாடலுக்கு புதுமையை யோசிப்பவர், அதனால்தான் அவர் பாடல்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இசையமைப்பாளர் ரொம்ப அழகானவர் அவர் தான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கார். கண்டிப்பாக இதில் பெரிய வெற்றி அடைவார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சார் விஜய் சார் வணக்கம். எனக்கும் ஹீரோ ஆகணும் ஆசை தான், பட் அதுக்கெலாம் ஒரு கடவுள் இது வேணும். பட் அந்த விதத்தில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து பெரிய ஒரு லக்கு. ஸோ நாங்கள் ஸ்டுடியோவில் பேசிப்போம், யார் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான மியூசிக் டைரக்டர், ரொம்ப ஸ்டைல் ஸ்டைலான போது நம்ம தேவிஸ்ரீ சொல்லுவோம், ரொம்ப ஸ்டைலாக இருப்பாருன்ட்டு. ஆம்ஸ் யாருக்கு ரொம்ப பெருசுன்னா நம்ம சுந்தர் சி பாபுக்கு சொல்லுவோம். ஸோ எல்லோரும் ஒரே கருத்து தான் சொல்லுவாங்க, ஹீரோ நம்ம விஜய் ஆண்டனி சார் தான் வர முடியும்னு சொல்லிட்டு. அப்படியே நினச்சேன் கண்டிப்பாக வரலாமேன்னு சொல்லிட்டு, பட் நான் நினச்சேன் நறுமானத்தில் கரெக்டாக நீங்களும் வந்து ஹீரோ ஆகிட்டீங்க. ஸோ இது வந்து எல்லாமே கடவுளாக நடத்துறது தான், கடவுள் இன்றைக்குமே நான் நல்ல வழி தான் காட்டுவார். கண்டிப்பாக வந்து இந்த உங்கள் மியூசிக் பண்ண படம் வந்து 25வது படம், கூடிய விரைவில் வந்து நீங்கள் ஹீரோ நடித்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 100வது படத்துக்கு நாங்களும் வந்து இம்மா விஷ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நடக்கும். நன்றி, ஜெயிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.